சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் திரையரங்குகளில். Your dream vacation to Vietnam starts from ₹39,999 only with GT Holidays. ஊழல் அப்படின்னாலே நமக்கு அரசியல்வாதிகள் அரசியல் சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் வெளியே தெரிய வரும், வெளியே பேசப்படும். இப்படியான விஷயங்கள் இருக்கிறப்ப இதையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய ஊழல்கள் கல்வி நிறுவனங்கள்லையும் அரசு சார்ந்த நிறுவனங்கள்லையும் பெரிய அளவில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத அப்பப்போ கேள்விப்பட நேரிடும். ஆனால் அது பெரிய அளவில் வெளிச்சத்துக்கு வருமா அப்படின்றது மறைமுகமாகவே கேள்விக்குறியாகவே இருந்தது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய முறைகேடை வெளியே கொண்டு வந்திருக்காங்க அறப்போர் இயக்கம். இது தொடர்பாக இன்னும் பல்வேறு விஷயங்கள் பேசுறதுக்காக அறப்போர் இயக்கத்திலிருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் ஒரு 2 தினங்களுக்கு முன்னாடி அறப்போர் இயக்கத்தில் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்தீங்க. அண்ணா பல்கலைக்கழகம் அதன் கூட இருக்கக்கூடிய உறுப்பு கல்லூரிகளில் ஒரே பேராசிரியர் எத்தனை கல்லூரிகளில் பணியாற்றிட்டு இருக்காரு, அதுவும் நிரந்தர பணியாளர் அப்படின்ற அடிப்படையில் பணியாற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு பண்ணியிருந்தீங்க. இது என்ன சம்பவம் சார்? இது ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் எங்களுக்கு. அதாவதுங்க, ஒவ்வொரு வருஷமும் அண்ணா பல்கலைக்கழகத்துடைய சிஏஐ சென்டர் ஃபார் அஃபிலியேஷன் இன்ஸ்டிடியூஷன் அவங்க வந்து போய் ஆடிட் பண்ணுவாங்க இன்ஜினியரிங் கல்லூரிகளை. இப்போ கவுன்சிலிங் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கத பார்த்துருப்பீங்க. 12ஆம் வகுப்பு முடிச்ச உடனே இன்ஜினியரிங் கல்லூரிக்கு போகக்கூடியவங்களுக்கு இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்கும். ஏற்கனவே இந்த வருஷத்துக்கு 2 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய வேக்கன்ட் கெப்பாசிட்டியே வந்து 2.32 லட்சம் இருக்கு. 2,32,000 சீட்டே இருக்கு. இப்போ 2 லட்சம் மாணவர்கள் உள்ளார போறாங்க. இப்போ உள்ளார போகும்போது அங்க அவங்களுக்கான எலிஜிபிலிட்டி, இந்த கல்லூரியில வெறும் கான்கிரீட் கட்டிடமா இல்லாம செங்கல் கட்டிடமா இல்லாம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன, லேபோட ஃபெசிலிட்டி, ஃபேக்கல்ட்டியோட ஃபெசிலிட்டி, இதை ரெண்டுத்தையும் பொறுத்து தான் அவங்களுக்கு மாணவர்களுக்கு அட்மிஷன் கவுண்டே உண்டு. இப்போ முனைவர், பேராசிரியர், துணை பேராசிரியர், இணை பேராசிரியர்கள் இந்த ரேஷியோல இருந்தா மட்டும்தான் 30 சீட்டு கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முனைவர், ஒரு இணை பேராசிரியர், அப்புறம் உதவி பேராசிரியர், பேராசிரியர்லாம் இருக்கும். இது இல்லை அப்படின்னா அவங்களுக்கு கெபாசிட்டி சீட் வந்து 30 இருக்காது, கம்மியா இருக்கும். இப்போ 60 கேட்டிருக்காங்கன்னா ஒவ்வொரு காலம் கல்லூரி என்ன நினைப்பாங்க, எங்கால நிறைய மாணவர்கள் சேரணும், நிறைய மாணவர்கள் சேர்ந்தா நிறைய வருமானம், இது டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் நினைக்கிறது. ஆனா அங்க தரமான கல்வி கொடுக்கறதுக்கு ஆசிரியர்கள் இருக்கிறாங்கன்னு பார்க்கறது அண்ணா யூனிவர்சிட்டியோட வேலை. இதுல விதிகள் என்ன சொல்லுது, அது ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் அவங்க தான் விதிகளை வகுத்திருக்காங்க. மொத்த இந்தியாவுக்குமான கட்டமைப்பு, அதுல முழு நேர பேராசிரியர்கள், ஒரு கல்லூரியுடைய முழு நேர பேராசிரியர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அந்த எண்ணிக்கையில தான் இவங்களுக்கு இந்த சீட் கெப்பாசிட்டியே கிடைக்கும், அட்மிஷன் கவுன்சிலிங்க கிடைக்கும். இதுல குறைவாக இருந்தா கிடைக்காது, ரத்தே ஆகும். நிறைய இருந்ததுன்னா நிறைய சீட்டுக்கு கெப்பாசிட்டி கிடைக்கும். என்ன பிரச்சனைனா இவங்களை ஃபேக்கா காமிக்கிறதுக்காக ஒரு பேராசிரியர் 11 கல்லூரிகளில் வேலை செஞ்சிருக்கா தான் நமக்கு டேட்டாவில் கிடைச்சிருக்கு. இது அவங்க வெப்சைட்லயே இருக்கு, அண்ணா பல்கலைக்கழகத்துடைய வெப்சைட்லயே 480 பள்ளிக்கூடம் அந்த கல்லூரிகளுடைய விவரங்களை எடுத்து பார்க்கும்போது ஒரு பேராசிரியர் 11 கல்லூரிகள்ல ஒரே நேரத்துல வேலை செய்யறாருன்னு அண்ணா பல்கலைக்கழகம் அக்செப்ட் பண்ணி எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? நீங்க கேட்கலாம், விசிட்டிங் ப்ரொஃபசர் இல்ல கெஸ்ட் ப்ரொஃபசர் இவங்க எல்லாம் இருக்கக்கூடாதா அப்படின்னு. அவங்க எல்லாம் நாட் அ ஃபுல் டைம் ஃபேக்கல்டி, நாலு முழு நேர பேராசிரியர்கள் அல்ல. இந்த அனுமதி வழங்குறது முழு நேர பேராசிரியர்களுடைய எண்ணிக்கை அடிப்படையில தான், கெஸ்ட் ப்ரொஃபசர் விசிட்டிங் ப்ரொஃபசர் அடிப்படையில கிடையாது. அதாவது காரணம் என்னன்னா, ஒரு ஆசிரியர் இங்க முழுசா இருந்தாதான் மாணவர்களுக்கும் உருப்படியாக சொல்லித்தர முடியும். இதை நீங்க தொடர்பாக அந்த வீடியோல இன்னும் டீட்டெயிலாக பேசியிருக்கீங்க இல்லையா சார், அதில் வந்து ஒரு பெரிய சந்தேகம் ஒன்று இருக்கு. ஒரு ஆதார் கார்டு வச்சுட்டு ஒரு நபர் பதிவு பண்ணுறாரு, இந்த கல்லூரிக்கு நான் முழு நேர ஆசிரியராக பணியாற்றுறேன்னு பதிவு பண்ணுறாரு, இன்னொரு கல்லூரியில் அதே ஆசிரியர் இன்னொரு ஆதார் எண் கொடுத்து பதிவு பண்ணுறாரு, அங்கேயும் நான் முழு நேர ஆசிரியர் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காருன்னு நீங்கள் சில டேட்டாஸ்லாமும் அதில் விலக்கி கொடுத்துருக்கீங்க. குறிப்பாக இப்போ நீங்கள் சொன்னது போல் ஒரு பேராசிரியர் 11 கல்லூரிகளில் ஒரு முழு நேர பணியாளராக பேராசிரியராக பணியாற்றி இருக்கிறதும் உங்களுடைய ஆய்வில் தெரிய வெளியே கொண்டு வந்திருக்கீங்க. இப்படி இருக்கப்போ இந்த ஆதார் கார்டு மாற்றும் போது கூட ஆல் இண்டியா கவுன்சில் அதை கண்டுபிடிக்க முடியலையா சார், அதுலேயும் பிரச்சனைகள் இருக்கா? ஆல் இண்டியா கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் இன்னும் மோசமான நிலையில் இருக்கிறாங்கன்றதான் வெளிப்படையாக சொல்லணும். காரணம் என்னென்னா அவங்கள்ட்ட 13,000 டேட்டாபேஸ் மட்டும்தான் அப்லோடே பண்ணியிருக்கிறாங்க. மொத்த தமிழ்நாட்டிலுடைய பல்கலைக்கழகம் நம்ம கல்லூரிகளை வேலை செய்யக்கூடியவங்க அண்ணா யூனிவர்சிட்டி வழியா தான் அங்கே அப்லோட் ஆகும். ஏஐசிடி அவங்க அண்ணா யூனிவர்சிட்டியே கேட்டிருக்கணும், ஏன் அப்லோட் பண்ணல, 13,000 நம்பர் தான் அங்கே உள்ளார அப்லோடே ஆயிருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு தனி யூனிக் ஐடி உண்டு, அது அண்ணா பல்கலைக்கழகம் தான் கொடுத்துருக்கணும். ஏஐசிடி கொடுத்ததை இவங்க வழியா திரும்ப போயிருக்கணும். ஸோ இதுல ஒரு லாப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்,
இதை கண்காணிக்க வேண்டியது அண்ணா யூனிவர்சிட்டி. தமிழ்நாட்டுக்குள்ள ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. இப்ப ஆந்திராவில பாத்தீங்கன்னா ஆந்திரா யூனிவர்சிட்டி தான் அங்க அப்ளிகேஷன் பாக்குறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அண்ணா பல்கலைக்கழகம் தான் பாக்குறாங்க. இவங்க டேட்டா ஆஃப் பர்த் செக் பண்ணிக்கலாம். இதுல ஒரு முக்கியமான பிரச்சனைனா அப்ளிகேஷன் போறவங்களுக்கு ஒரு கைடு இருக்கு. இப்போ மெக்கானிக்கலுக்கு கேட்கிறாங்க அப்படின்னா அங்க மெக்கானிக்கலுக்கான லேப் எப்படி இருக்கு, ஏரோநாட்டிக்ஸ் கேட்கிறாங்கன்னா ஏரோநாட்டிக்ஸ்க்கான லேப் எப்படி இருக்கு, அதுல என்னென்ன செக் பண்ணணும்ன்ற விவரங்கள்லாம் அதுல இருக்கு. ஒரு ஃபேக்கல்ட்டி பாக்குறாங்கன்னா அவரு பிஜி முடிச்சிருக்கிறாரா யூஜி முடிச்சிருக்கிறாரா, அது தரமான கல்லூரியில முடிச்சிருக்கிறாரா, அவர் முடிச்ச சர்டிபிகேட், அந்த சர்டிபிகேட்டோட ஜெனியூனிட்டியை செக் பண்ணணும். இதெல்லாம் அந்த அப்ளிகேஷன் போற டீமோட வேலை, அந்த இன்ஸ்பெக்ஷன் டீமோட வேலை. இதெல்லாம் பார்த்திருந்தாலே கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கும். ஆனா இவங்களோட லெத்தாஜிக்கா, இவங்களோட கவனக்குறைவா, வேணும்னே பண்ணாங்களா அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி. இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ண வேண்டியது சிஐஏ அப்படின்ற அமைப்பு தான் இதெல்லாம் பண்ணிருக்க வேண்டியது இல்லையா சார்? அந்த இன்ஸ்பெக்ஷன் டீம், அந்த இன்ஸ்பெக்ஷன் போன டீம், அந்த டீம் தான் பண்ணிருக்க வேண்டியது. ஸோ இவங்க அளவுல இது மிகப்பெரிய குளறுபடி ஏற்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம இங்கே புரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஆமா, ஒண்ணு சொல்றேன். அதாவது இன்ஸ்பெக்ஷன் டீம் பொறுத்த வரைக்கும் கல்லூரிக்கு போறாங்க, அதாவது தனியார் கல்லூரிகள் தான். ஒரு இடத்துல இப்போ கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா பிபிசி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு கோயம்புத்தூர்ல. இன்னொரு இன்ஸ்பெக்ஷன் டீம் வந்து ராமநாத் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய முகமது சாதர் காலேஜுக்கு போறாங்க. ரெண்டுமே வேற வேற மாவட்டங்கள், வேற வேற கல்லூரிகள். இன்ஸ்பெக்ஷன் டீம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி, யார் யார் போனாங்கன்னு கூட தெரியாது. இது நடந்தது மே 26, 2023, ஒரே நாள். ரெண்டு கல்லூரிக்கும் ஒரே நாள இன்ஸ்பெக்ஷன் நடக்குது. ரெண்டு இடத்துலயும் முனைவர் ஆர் பாபு டாக்டரேட் வாங்கின பிஎஸ்சி படிச்சவர் பிரசன்ட்ல இருக்கிறாருன்னு இந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் வந்து விட்னஸ் பண்றாங்க. ஆமா, ஆர் பாபுவை கோயம்புத்தூர்ல நான் தான் பார்த்தேன் அப்படின்னு அண்ணா பல்கலைக்கழகத்திலேருந்து போன இன்ஸ்பெக்ஷன் டீம், ஒரு டீம் அவரோட சர்டிபிகேட் நான் வெரிஃபை பண்ணிட்டேன், அவர் இங்கதான் வேலை செய்யறாரு அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு இன்ஸ்பெக்ஷன் டீம் என்ன சொல்றாங்க, நான் ராம்நாட்ல பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லி விட்னஸ் பண்றாங்க. ரெண்டும் ஒரே நாள், இது எப்படி சாத்தியம்? ஒண்ணுன்னு நீங்க நினைக்கலாம், எரர் அப்படின்னு நீங்க நினைக்கலாம், ஒருத்தர் தானேன்னு, அப்படி இல்லை. 11 ஃபேக்கல்டியும் 22 இடங்கள்ல இருந்ததா 22 இன்ஸ்பெக்ஷன் டீம் வந்து ரிப்போர்ட்ல கொடுத்துருக்கிறாங்க. இது எப்படி சாத்தியம் ஒரே நாள்? ஸோ இந்த விவகாரம் நீங்க வெளியே கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இது மிகப்பெரிய பேசு பொருளா தமிழ்நாட்டு அளவுல மாறுச்சு. அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலர் வேல்ராஜ் அவர்களும் ஒரு இது ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. இது குறித்து ஆராய்வதற்கும் ஆய்வு செய்வதற்கும் குழு அமைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இதுல என்னென்ன மாதிரியான முன்னேற்றங்கள்லாம் இருக்கும் நம்ம நம்பலாம் சார்? முன்னேற்றங்கள் இருக்குமா நம்புறதுன்றது இப்பவும் கொஞ்சம் சந்தேகத்துல இருக்குங்க. காரணம் என்னன்னு வச்சுக்கீங்களேன், அவர் அக்செப்ட் பண்ணதை வரவேற்கிறோம், பாராட்டலாம், ஓகே ஒரு தவறு நடந்திருக்கு அக்செப்ட் பண்ணிட்டாரு. நம்ம கேக்குறது என்னன்னா, இதுக்கு மேல நடக்கிறதெல்லாம் ஒரு பக்கம், நேத்து நடந்தது இல்ல, அதுக்கான தண்டனை யாரு கொடுக்க போறீங்க? 2023-24 இந்த 353 ஃபேக்கல்ட்டியும் போனாங்க. 11 ஃபேக்கல்ட்டிய உங்களோட இன்ஸ்பெக்ஷன் டீம் ரெண்டு இடத்துல இருந்ததா காமிச்சிருக்கிறாங்க. அந்த இன்ஸ்பெக்ஷன் டீமை பேரை ஏன் வெளியிடலாம்? அவங்க மீது ஏன் டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் இது வரைக்கும் எடுக்கல? இது யார் கையை கட்டி போட்டு தடுத்து வச்சிருக்காங்க? விசி நினைச்சா செய்ய முடியாதா? ஒரு துறை ரீதியான நடவடிக்கை கூட இன்னும் மேற்கொள்ளலைன்னா அடுத்த நடவடிக்கை எப்படி நம்ம நகர்றது? ஸோ இது ஒரு மிகப்பெரிய கேள்வியை தான் நீங்கள் முன் வச்சிருக்கீங்க. அதாவது பேசிக்காக ஒரு இடத்துல தவறு நடக்குதுன்னா அங்கே துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும், பிறகு விசாரணைகள், அதன் பிறகு அதில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தண்டனை, இப்படியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் இங்கே முதற்கட்ட நடவடிக்கை எடுக்கப்படலை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க சார். இது போக நம்ம இப்போ இந்த 23-24 கல்வியாண்டு தொடர்பாக தான் நீங்கள் அந்த ஆய்வு மேற்கொண்டு அதை வெளியே கொண்டு வந்தீங்க. இப்போ அதுதான் பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கு. ஆனால் இந்த விவகாரம், அதாவது ஒரு ஆசிரியர் ஒரு கல்லூரியில் இல்லாமல் பல்வேறு கல்லூரிகளில் பணியாற்றிக்கிட்டு இருக்காருன்ற விவகாரம் நெடுகாலமாக நம்ம பார்க்க நேரிட்டு இருக்குது. பல இடங்களில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நாங்கள் கல்லூரி சேர்ந்துட்டோம் ஆனால் எங்களுக்கான ஆசிரியர் இல்லை அப்படின்னும் மாணவர்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதெல்லாமும் இந்த பேசிஸில் நடந்த பிரச்சனைகளாக தான் இருக்குமா சார்? கண்டிப்பாக இந்த பேசிஸில் தாங்க நடக்குது. காரணம் என்னென்னா, இப்போ ஒரு கல்லூரி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ இன்ஸ்பெக்ஷன் வர்றாங்க, அந்த பிஹெச்டி முடிச்சவங்க யாரெல்லாம் அவங்கவுங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஃபேக்கல்டி ரெஃபரன்ஸ் இருக்கிறாங்க, ரிலேஷன்ஸ் இருக்கிறாங்க, அவங்க எல்லாரையும் ஒரு நாள் வர சொல்லிடுது. வந்ததுக்கு பிறகு கையெழுத்து வாங்கி இன்ஸ்பெக்ஷன் முன்னால் காமிச்சிட்டு மற்றவங்கள அன்னைக்கு ஒரு நாளைக்கு 20,000, 30,000, 50,000 கொடுத்து அனுப்பிடுது. 50,000 கொடுத்து அனுப்பிடுறதையும் கேள்விப்படுறோம். இன்னொரு பக்கம் என்ன நடக்குது, இன்ஸ்பெக்ஷன் வந்து வர சமயங்கள்ல ஒரு 30 பேரை வேலைக்கு எடுக்கிறது, 1 மாதம் 2 மாதம் இவங்களை வச்சிருக்கிறது, அதுக்கு பிறகு என்ன பண்றது, ரெகுலரா நடந்ததுக்கு அப்புறம் வெளில அனுப்பிடுறது. அப்போ மாணவர்கள் சொல்லும் போது, எங்களுக்கு ஃபேக்கல்டிஸ் இல்லை, ப்ராப்பரான ஃபேக்கல்ட்டியோ ப்ராப்பரான ட்ரைனிங்கோ ப்ராக்டிக்கலோ இல்லைன்னு சொல்லும் போது
இந்த அண்ணா யூனிவர்சிட்டி என்ன வேடிக்கை பார்த்துச்சு. இப்போ நீங்க அபிஷியலா ஒரு தனியார் கட்டமைப்புக்குள்ள போய் ஆய்வு செய்ய வேண்டிய சமயமே இந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் தான். இந்த இன்ஸ்பெக்ஷன் டீமே இவ்வளவு மோசமா இருக்குன்னா மத்த புகார்களை எப்படி கையாண்டிருப்பாங்க? நீங்க அப்பவே போயிருந்தீங்கன்னா இந்த இன்ஸ்பெக்ஷன் அப்போ இன்னும் சரியா நடந்திருக்கும் இல்லையா? அப்போ இந்த முறைகேடுகள் வந்து தொடர்ந்து நடக்குது. இது ஒரு மிகப்பெரிய தாக்கம் எங்கன்னா தமிழ்நாட்டு மாணவர்கள் மீது மிகப்பெரிய கல்வி அளவிலான தாக்கத்தை தான், பாதிப்பை தான் உண்டாக்கி இருக்கிறது. இது ஒரு அட்டாக்காக தான் பார்க்கும். இதே சமயத்துல நம்ம இந்த பக்கம் அண்ணா யூனிவர்சிட்டி ஆய்வு பண்ணக்கூடிய குழு இந்த பக்கம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கப்ப, இன்னொரு பக்கம் இந்த கல்லூரியுடைய நிறுவனம் சார்ந்து நம்ம பேச வேண்டியதும் இருக்கு சார். தமிழ்நாட்டில் அதிகப்படியான பொறியியல் கல்லூரி இருக்குது அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இங்கே தொடர்ந்து பேசப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது, பேசிக்கிட்டு இருக்கும். அதில் மாணவர்கள் படித்து பல மாணவர்கள் வந்து நல்ல இடங்கள்லையும் முன்னேறி போயிட்டுருக்காங்க. இப்படியான சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இதே சமயத்தில் இங்கே இரண்டு விஷயங்கள் நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. ஒன்று, கல்லூரியில் படித்தோம், அதாவது இந்த டிகிரி படித்தோம் அப்படின்னாலே அந்த துறை ரீதியான வேலை எங்களுக்கு வேணும் அப்படின்ற மனப்பான்மை சரியானதா இல்லையா, இல்லை அந்த துறை ரீதியாக நாங்கள் எவ்வளோ கற்றுக்கிட்டோம் அதற்கேற்ற வேலை வெளியே இருக்குது, ஸோ அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம இதில் கற்றுக்கிட்டோம் அப்படின்றது சரியான மனப்பான்மையாக இருக்குமா அப்படின்றது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, நம்ம ஏற்கனவே பேசினது போல் இந்த கல்லூரி நிர்வாகம் தொடர்பானது இல்லை நிறுவனர்கள் தொடர்பானது. கல்லூரிகள் பெரிய அளவில் தொடங்கிடுறாங்க இல்லையா சார்? ஸோ ஒரு மெடிக்கல், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், மெடிக்கல் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு பேசிக்காக தகுதிகள் இருக்குது. இத்தனை வருடம் அவர் ஒரு மெடிக்கலில் ஒர்க் பண்ணியிருக்கணும், அல்லது அந்த மெடிக்கல் தொடர்பாக ஒரு துறை ரீதியாக படிச்சிருக்கணும், இப்படியான தகுதிகள் இருக்குது. இப்படி இருக்கிறப்ப இதே விஷயங்கள் கல்லூரி தொடங்குவதற்கு அந்த நிறுவனர்களுக்கு என்ன மாதிரியான தகுதிகள்லாம் பார்க்கப்படுது சார்? அப்படின்னா தகுதிகள் இருக்கா, பார்க்கப்படுகிறதா? கண்டிப்பா இருக்குங்க. ஒரு கல்லூரி துவங்கணும் அப்படின்னாலே ஏஐசிடியில பதிவு பண்ணணும், அதுக்கான இன்ஜினியரிங் கெப்பாசிட்டிஸ் பில்டிங்ஸ், அவங்களுடைய லேப்ஸ், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முதல்ல ரெடி பண்ணணும், அப்புறம் ஃபேக்கல்ட்டியை ரெடி பண்ணி வைக்கணும். அதுக்கு பிறகுதான் ஏஐசிடி முதல்ல வருவாங்க. அவங்க எல்லா கோர்ஸும், நீங்க என்னென்ன கோர்ஸுக்கு எவ்வளவு சீட் கெப்பாசிட்டி கேட்குறீங்களோ அதுக்கான வசதிகள் அங்கே இருக்கா? ஈவன் ஹாஸ்டல்ஸ், அவங்களோட ரெஸ்ட் ரூம், குடிநீருக்கான ஏற்பாடு, சாப்பிட்றதுக்கான இடங்கள், அங்கே காற்றோட்ட மாணவர்கள் கிளாஸ் ரூம்ஸ், அவங்களுக்கு மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தேவைகள், இது எல்லாமும் அங்கே இருக்கா அப்படின்றத பொறுத்து தான் ஏஐசிடி முதல் டைம் விசிட்டிங் பண்ணி இவங்களுக்கு சில ரிப்போர்ட்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் ஸ்க்ரூட்னி விசிட் இருக்கு. அதுக்கு பிறகுதான் ஒரு இன்ஜினியரிங் கல்லூரியை ஆரம்பிக்க முடியும், நடத்தவே முடியும். அவங்க அங்கீகரிச்சாதான், அந்த அங்கீகாரத்துக்கு பிறகுதான் இவங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தாங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகம் எவ்ரி இயர் விசிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இஓஏ கொடுத்து எக்ஸ்டர்னல் அப்ரூவல்ல தான் ஏஐசிடி வருவாங்க. அவன் ரேண்டம் செக்அப் அவங்க வருவாங்க, வருஷத்துக்கு 5% கல்லூரி அக்ராஸ் இந்தியாவில் அவன் ரேண்டம் பிசிக்கல் விசிட் பண்ணுவாங்க. எனிவே அந்த டீம் வந்து நேராக பார்த்தா மட்டும்தான் இவங்க அப்ரூவலே பண்றாங்க. ஸோ இது ஒரு பக்கம், இது ப்ரொசீஜர். இங்க மாணவர்கள் வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா பெரிய அளவுல பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க. நான் படிச்சதுக்கு மட்டுமே எனக்கு வேலை கிடைக்கணும், இன்னைக்கு வந்து எக்ஸ்போசர்ஸ் இல்லாதவங்க அதை யோசிப்பாங்க. பொதுவாகவே இது கல்வி நிறுவனங்கள் செஞ்சிருக்க வேண்டிய வேலை. இப்போ நான் முடிச்சிருக்கேன், நான் எந்த டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கணும், நான் அதை புரிஞ்சு ஆழ்ந்து உணர்ந்திருக்கு, எனக்கு உணர்த்திருக்கப்பட்டிருந்தா, எனக்கு உணர்த்திடுவதற்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சிருந்ததுன்னா நான் வெளியில வந்த உடனே எந்த வேலை கிடைச்சாலும் செய்ய தயாரா இருப்பேன். இல்லைன்னா நான் போறது நான் விருப்பப்பட்ட வேலைக்கு போறதுக்கான முயற்சிகளை நான் செஞ்சிருப்பேன். ஆனா இங்க எங்க தெரியுங்களா லேப்ஸ் நடக்குது, அவங்க சரியா சொல்லித்தரதுல குறைபாடு இருக்கிறதுனால வெளியில வரக்கூடிய இன்ஜினியர்ஸ் ஒரு இடத்துக்கு போறாங்க, அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியல. இப்போ ஒரு ஐடியில முடிச்சவர் வெளில வர ஆரம்பிச்சுக்கீங்க, அவர் ஒரு கம்பெனி போய் சேர்ந்த உடனே அங்க கோடிங்ஸ் ப்ரோக்ராம்ஸ் பண்ண முடியாம திக்கி தண்ணறி தனியார் கல்லூரிகளை போய் தனியார் இன்ஸ்டிடியூஷன்ல சென்டர்ஸ்ல பணம் கட்டி இரவு நேரத்துல படிச்சுட்டு திரும்பவும் தான் விருப்பப்பட்ட வேலைக்கு போறாங்க. இதே மெக்கானிக்கல் படிச்சவங்க அங்க மெக்கானிக்கலுக்கான எவ்வளையோ டூல்ஸ் இருக்கு, அந்த டூல்ஸ் அவங்க சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னைக்கு மெக்கானிக்கல் மாணவர்கள் வெளியில வந்து தனியா பல சென்டர்கள்ல பணம் கட்டி படிச்சு திரும்ப அதுக்கான வேலைகளுக்கு போக வேண்டிய தேவை இருந்திருக்கு, நிறைய வேலைக்கு போயிருக்கலாம். அப்போ இந்த கல்வி நிறுவனங்களை தாண்டி வெளியில தனியார் இன்ஸ்டிடியூஷன்ஸ் போறாங்க இல்லையா, சின்ன சின்ன சென்டர்ஸ், இந்த சென்டருக்கு இன்னைக்கு இளைஞர்கள் நிர்பந்திக்கப்பட்டுகிட்டு இருக்காங்க. ஏன்னா மார்க்கெட் டிமாண்ட் அப்படி இருக்கு, பணி வேலை அப்படின்ற டிமாண்ட் இருக்கு இல்லையா. அவங்க நீங்க ஒரு அஃபோர்டபுளான மாணவர்களை எதிர்பார்க்கிறாங்க, அஃபோர்டபுளான ஃபேக்கல்ட்டியை எதிர்பார்க்கிறாங்க. அப்ப இதை தயார்படுத்திருக்க வேண்டியது யாரு? கல்வி நிறுவனங்கள். இன்னைக்கு மாணவர்களுக்குல வெளியில வேலைக்கு வந்த உடனே சமூகத்துல, பொது சமூகத்துல வேலைக்கு தேடும் போது அவனுக்கு ஒரு இன்செக்யூரிட்டியை கொடுத்துருக்காங்க. முதல்ல என்ன கேட்கிறான், நீ இன்ஜினியரிங் தானே முடிச்சுட்டு வந்த, தமிழ்லயும் உடச்சு உடச்சு எழுதுற, இங்கிலீஷ்லயும் உடச்சு உடச்சு எழுதுற, அப்போ உனக்கு இதுதான் வரும். இது நிறைய இளைஞர்கள் பேசுறத, அங்கங்க புலம்புறத, அங்கங்க காது கொடுத்து கேட்க, நான் எவ்வளவு சென்டர்ஸ்க்கு இருந்தோம், கல்லூரிகளுக்கு கவுன்சிலிங்ஸ் போகும்போது, அங்களுடைய மோட்டிவேஷன் இதுக்காக போகும்போது,
நாங்க இன்ட்ராக்ட் பண்ணும்போது நாங்க வேலைக்கு எப்படி எங்களை தயார்படுத்திக்கணும். கடைசி வருஷம் மாணவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அச்சம் என்ன தெரியுங்களா, நீங்க கடைசி வருஷம் மாணவர்கள்ட்ட நீங்க இன்ட்ராக்ட் பண்ணும்போது நான் வேலைக்கு எங்க போக போறேன், இந்த காலேஜ் முடிய போகுது, நான் வேலைக்கு எங்க போக போறேன், இல்லப்போ உனக்கு காலேஜ்ல சொல்லி கொடுத்துருக்காங்களா, இல்ல எனக்கு லேப் ஃபெசிலிட்டிஸ் இல்ல, நாங்க 4 பேர் உட்காந்து ஒரு கம்ப்யூட்டர் அக்சஸ் பண்றோம், நாங்க 4 பேர் உட்காந்து ஒரு மெக்கானிக்கல் டிவைஸா அக்சஸ் பண்ணோம், நாங்க 4 பேர் உட்காந்து ஒரு லேப பண்ண வேண்டிய சூழலா இருந்தது, எனக்கு அந்த பிளெக்சிபிலிட்டி கிடைக்கல, அப்போ வேற ஏதாவது சென்டர் சொல்லுங்க சார், இது நிறைய பேர் கேட்கிறாங்க. அப்ப இந்த இடத்துக்கு கொண்டு வந்து ஒரு இன்செக்யூரான எண்ணத்தை கொடுத்தது யாரு? நல்லா படிச்சவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சொசைட்டி கனெக்ட், அந்த சொசைட்டி கேப்பபிள், அந்த கனெக்டிவிட்டி, சோசியல் கனெக்டிவிட்டி இருக்கிறவங்க என்ன பண்ணிருப்பாங்க, 4 பேர் ரெஃபரன்ஸ்லயோ 4 பேர் தொடர்புலயோ தங்களோட நாலேஜ் டெவலப் பண்ணிருப்பாங்க, அதுக்கான அவேர்னஸ் ஈஸியா கிடைக்கும். ஆனா இடைத்தட்டுல விளிம்புநிலை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த சோசியல் கனெக்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. கல்லூரிகள்ல இருந்து அவங்க உள்ள வர்றாங்க, அவங்கதான் இன்னைக்கு அங்கங்க ரோட்ல சிக்கி தவிச்சு பாக்குறத பாக்குறோம். நீங்க விளம்பரத்துல நம்ம நகைச்சுவா கடந்து போறோம், ஒரு பரோட்டா வைக்கிறது பிஇ முடிச்சிருக்கிறது வாங்க, இது குறைவானது அல்ல. ஆனா பிஇ முடிச்சவங்க கேக்குறாங்கன்னா எங்கேயும் வேலை இல்லாம தவிச்சிடாத தம்பி நீ வா, நான் இருக்கேனும் ஒரு பரோட்டா கடற்கறான்னு கூப்பிடுறாரு. அப்போ இந்த மாணவர்களுக்கு எதை விதைச்சு இந்த கல்லூரி நிறுவனங்கள் அனுப்பியிருக்கு, இதை யார் கண்காணிச்சிருக்கணும்? அண்ணா யூனிவர்சிட்டி தானே, ஸ்டாண்டர்டைஸா உள்ள போய் பார்த்துருக்கணும்ல. இப்போ நீங்க உதாரணத்துக்கு ஒரே ஒரு கல்லூரி எடுத்துக்கணும், மாரிச்சாமி ஒரு ஃபேக்கல்டி 11 கல்லூரியில வேலை செஞ்சதான் சொல்லியிருக்காங்க. இவரால் ஒரு கல்லூரியில்தான் இருக்க முடியுமா? நான் ஒரு கல்லூரியில இருக்கேன், 10 கல்லூரிக்கு போகல, 10 கல்லூரியில போய் சைன் பண்ணாலே 50,000 வருது, 5 லட்சம் வருது. நான் ஒரு கல்லூரியில வேலை செய்யறேன், நான் கிளாஸ் எப்படி எடுப்பேன்? சும்மாவே 5 லட்சம் வருது, கையெழுத்து போட்டா மட்டும் வருஷத்துல 1 தடவை 5 லட்சம் ரூபா கிடைச்சிருது. நான் போய் மாணவர்கள் ஏன் கிளாஸ் எடுக்கணும்? எல்லா பக்கத்தையும் வாங்கி கடைசி பக்கத்துல சும்மா சைன் பண்ணி எதையோ வேணா எழுது, நான் பாஸ் போட்டு போடுறேன். அப்போ தரமற்ற கல்வியை கொடுக்கறது யாரு? இங்கதான் ஆரம்பிக்குது அந்த கிரன்ஸ். இன்னொரு பக்கம் நம்ம என்ன கேள்விப்படுறோம், அங்க கையெழுத்து போடுறோம் யாருன்னு இல்ல, எல்லாரும் வெளியில வேலை செய்யறாங்க அப்படின்னு கேள்விப்படுறோம். அவரே என்ன சொல்றாரு, நம்ம விசிஏ என்ன சொல்றாரு, ஒரு நாளுக்கு கையொப்பம் போடுறதுக்காக கூப்பிட்டுருக்கதாவே நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எவ்வளவு பேர் அந்த போல இருக்கிறாங்க? இப்போ இன்னொரு பக்கம் பாருங்க, ஃபர்ஸ்ட் இயர்ல M1 இருக்கு, M1 சப்ஜெக்ட பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே காமன் தான், மெக்கானிக்கல் சிவில் ஈசி, எல்லாரையும் கூப்பிட்டு ஒன்னா உட்கார வச்சு ஒரு மேக்ஸ் கிளாஸ் எடுக்கிறாரு. 100 பேர் மாணவர்களை ஒரு ஃபேக்கல்டி எப்படி அட்ரஸ் பண்ண முடியும்னு இருக்குல்ல, ஒரு கிளாஸுக்குள்ள M1 இருந்தா அவரால் எடுக்க முடியும். 3 கிளாஸுக்கு 3 ஃபேக்கல்டி எடுக்கிறது வேற, இல்ல 3 கிளாஸ்ல தனித்தனியா போய் ஃபேக்கல்டி எடுக்கிறது வேற இல்ல, ஆனா 3 கிளாஸ் சேர்த்து வச்சு ஒரு ஃபேக்கல்டி எடுக்கிறது இருக்குல்ல. அப்போ நீங்க வைவா பாருங்க, ப்ராக்டிக்கல் பாருங்க, ப்ராக்டிக்கல் நீ எதை வேணாலும் சொல்லு, நான் மார்க் போடுறேன், நீ எதை வேணாலும் கேளு, நான் மார்க் போடுறேன், எனக்குள்ள வேலைகள் செஞ்சா நான் ஒன்று மார்க் போடுறேன். அப்போ திரும்ப திரும்ப இந்த கல்வி நிறுவனங்கள் அவங்களை எம்பவர் பண்ணாம மார்க்குக்கும் மதிப்பெண்ணுக்கும் மனப்பாடம் பண்ண வச்சு மக்க பண்ண வச்சு இப்படி அனுப்பிச்சிருக்காங்கன்னா இன்னைக்கு அவன் லைஃப் லாங் ஒரு இன்செக்யூர் ஃபீல்ல இருப்பானா இல்லையா? டிகிரி மட்டும் படிச்சுக்கிட்டு இருக்க மாணவர்களுக்கு இப்படியான பிரச்சனைகள், இப்படியான சிக்கல்கள் இருக்கு அப்படின்றத நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதே சமயத்துல PhD படிப்பு தொடர்பான பல்வேறு சர்ச்சைகள் இங்க தொடர்ந்து நிலவுகிட்டே இருக்கு சார். PhD வந்து ஒரு மிகப்பெரிய உயரிய படிப்பு, அதை முடிச்சாங்கன்னா அந்த நபர் பல மாணவர்களை மேல்நோக்கி கொண்டு வரக்கூடிய தகுதி பெறுறாங்க, இப்படியான விஷயங்கள்லாம் இருக்கிறப்ப PhD பாஸ் பண்ணுறதுக்கே பல சலுகைகள் வந்து கைடுங்களுக்கும் அந்த வைவா வரக்கூடிய நபர்களுக்கும் செய்து கொடுப்பதாகவும் பேச்சுகள் இருந்துகிட்டே இருக்கு. இது எப்படி சார் நம்ம பார்க்கறது? இந்த முறைகேடுலேயே 353 பேராசிரியர்கள்ல 175 பேர் PhD முடிச்சவங்க, எல்லாமே டாக்டர்ஸ், பாதிக்கு பாதி பேர் இவங்க தீசஸ் ஹேண்டில் பண்றாங்க. ஒரு டாக்டரேட் கைடா இருக்கிறாங்கன்னா எப்படி மோசமா இருப்பாங்கன்னு பாருங்க. இந்த 175 பேர், 175 ப்ரொஃபசர்ஸ் இவங்க PhD முடிச்சவங்க ஆளுக்கு ஒருத்தரை தயார்படுத்தினாங்க கூட, PhD கைட் பண்றாங்கன்னு கூட எவ்வளவு மோசமான விளைவுகளை நோக்கி நகரும் பாருங்க. இப்ப இவங்க PhD எல்லாம் உண்மையாவே படிச்சு முடிச்சாங்களா இல்ல ஃபேக்கா முடிச்சாங்களா, இல்ல இந்த மாதிரி முறைகேடுகள் பண்றதுனாலயே PhD நிறைய வாங்குறாங்களா, இல்ல முறைகேடுகள் நிறைய எக்ஸ்பெக்ட் ஆயிட்டாங்களா, இப்போ எப்படி இவங்களால வேலை செய்ய முடியும் கேள்வி இவங்களா இருக்கல. இதெல்லாம் யார் விளக்கம் சொல்லணும்? அண்ணா யூனிவர்சிட்டி தான் சொல்லணும். இப்போ எலிஜிபிள் இல்லாத PhD தீசஸ் முடிச்சு எவ்வளவு ஆராய்ச்சிகள் பண்றாங்கல்ல, இந்த ஒரு ஆராய்ச்சியாவது எங்கேயாவது செயல்பாட்டுக்கு வந்து நம்ம பாக்குறோம், எவ்வளவு PhD முடிக்கிறாங்க? PhD பர்பஸ் என்ன? இந்த சமூகத்தை மேம்படுத்துறதுக்காக தான், பாலிசி ரீதியாகவும் கட்டமைப்பு ரீதியாகவும் செயல்பாடு ரீதியாகவும் மேலே கொண்டு வரதுக்காக தான் இந்த ரிசர்ச்சர்ஸ் இருக்கு. அந்த ரிசர்ச்சை வச்சு அரசு எவ்வளோ பாலிசி மாத்திருக்கிறத பார்த்துருக்கோம். அண்ணா யூனிவர்சிட்டி வெளியிட சொல்லுங்க, 100 பேர் படிச்சு 100 பேர் PhD முடிச்சாங்கன்னா 1-2 பாலிசி கிடைச்சிருக்கலாம், உருப்படியா உயிரை கொடுத்து போராடணும்.
மீதி எவ்வளவு பேருன்றத அண்ணா யூனிவர்சிட்டி தான் சொல்லணும். இப்போ இதுல இந்த பிஹெச்டி முடிச்சவங்க இன்வால்வ் இருக்குன்றதே ஒரு பெரிய லாஸ்ட் பார்ட்டா தான் நம்ம பார்ப்போம். அந்த இன்ஸ்பெக்ஷன் போன டீம் மீது இன்னொரு கேள்வியுமே இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் கீழே சிண்டிகேட் டீம் இருக்கு. சிண்டிகேட் டீம்ல இந்திரா கணேசன் கல்லூரி இன்ஜினியரிங் காலேஜ் டெக்னாலஜி வந்து திருச்சிராப்பள்ளி, அந்த கல்லூரி பிரின்சிபலும் இந்த சிண்டிகேட்டோட மெம்பர். அந்த இந்திரா கணேசன் கல்லூரியில வேலை செய்யக்கூடிய 9 பேர் ஃபேக்கல்டிஸ் முழு நேர பேராசிரியர்கள் பேரலா வேற சில கல்லூரிகளை வேலை செய்யறாங்க. இதே டேட்டா பேஸ் சொல்லுது. அங்க வேலை செய்யக்கூடிய முரளி பாபுன்னு ஒருத்தர் 11 கல்லூரிகள் தான் வேலை செய்யறது. பல்கலைக்கழகம் தொடர்பா என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் இதில் எடுக்க வேண்டி இருக்கு அப்படின்றத விரிவா பேசியிருந்தோம். இதை சார்ந்து உயர்கல்வித்துறை அமைச்சகம் இருக்கு. இந்த அமைச்சகத்திலிருந்து இது தொடர்பாக என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்றத நம்மளுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். இது போக பல்கலைக்கழகத்தின் அனைத்து பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக இருக்கக்கூடிய ஆளுநர் இந்த விவகாரத்தில் இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்ய வேண்டியது இருக்குது, இவர் இன்னும் இதில் எவ்வளோ எச்சரிக்கையாக இருந்திருக்க வேண்டும் அப்படின்றதையும் கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கள் சார். பொதுவாக ஒரு குற்றம் நடந்திருக்குன்னா அது இதுக்கு மேலே நடக்காமல் இருக்கிறது ஒரு ஸ்டெப்புக்கான முயற்சி. அதே போல் நேற்றைய தினம் நடந்த தவறுக்கு தண்டைக்கு கொடுக்கறதும் அந்த ஸ்டெப்பில் பிரையாரி. அப்படி பார்க்கும்போது போன வருஷம் நடந்த இன்ஸ்பெக்ஷன் டீமுக்கு விசி இன்னைக்கு பொறுப்பேற்றிருக்கிறாரு, அவர் நடவடிக்கை எடுக்கிறாரு நம்ம நம்புகிறோம். இன்னொரு பக்கம் இந்த உயர்கல்வித்துறையுடைய செக்ரட்டரியா பிரதீப் யாதவ் அவங்க வந்திருக்கிறாங்க. அதே போல பொன்முடி அவங்க நம்ம உயர்கல்வித்துறையுடைய அமைச்சராக இருக்கிறார். அவர் என்ன பண்ணியிருக்கணும், அண்ணா பல்கலைக்கழகத்திலே இது போல நடந்திருக்குன்னா மற்ற பல்கலைக்கழகங்களோட விவரங்கள் இன்னும் வெளியில் வரல. மெடிக்கல் அதே போல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இதெல்லாம் இன்னும் வெளியில வரவே இல்லை. அந்த பல்கலைக்கழகங்களோட விவரங்களை உடனடியா வாங்கி செக் பண்ணி வெளியிடுங்க. நீங்க ஒரு தகவலை மறைச்சு வைக்கிறதுனால இங்க நல்லாவே தெரியுது எவ்வளவு பிராடத்தனம் நடந்தது, எவ்வளவு மோசடித்தனம் நடக்கு. இந்த ரெகுலராகவே பார்க்கணும். அண்ணா பல்கலைக்கழகத்தோட விவரங்கள் ஏன் இவ்வளவு தூரம் வெளில வந்திருக்குன்னா வெளியில இருக்கிறதுனால அது ஒருவேளை அவங்களை பாராட்டும். அதே சமயம் மற்ற எல்லா பல்கலைக்கழகங்களுடைய விவரங்களையும் இப்போ உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு பொன்முடி அவர்கள் வெளியிட சொல்லணும், வெளியிடணும் நம்மளும் எதிர்பார்க்கிறோம். இரண்டாவதாக ஆளுநர் ரவி அவங்க எதுக்கு எடுத்தாலும் ஒரு பக்கம் அரசியல் பேசக்கூடியவங்க, பல்வேறு கல்லூரிகளும் போகக்கூடிய நவங்க, ஒரு கல்லூரியிலேயாவது நீங்க மாணவர்கள் எவ்வளவு ஃபேக்கல்டிஸ் இருக்கிறாங்க டேட்டா பேஸ் பாருங்க, இவங்களுக்கு உள்ள ஃபேக்கல்டிஸ் தான் இருக்கிறாங்கன்னு இது வரைக்கும் அவர் கேட்டதை நான் எந்த சந்திப்புலையும் நான் பார்க்கல. அவர் போன கல்லூரிகளே இதுலயே அந்த பத்திரிகை செய்திகளே பார்க்கல. இதற்கு பிறகாவது என்ன நடவடிக்கை இவர் எடுக்க போறார் அப்படின்னா இந்த அறிக்கை கேட்டிருக்கே வரட்டும். அது ரெண்டாவது அவர் கீழே எல்லா பல்கலைக்கழகங்களுடைய டேட்டா பேஸ் வெளியிட சொல்லுங்க. கடந்த 2023 இது போல வேற எங்கெல்லாம் இந்த மோசடிகள் நடந்திருக்கோ அவங்க மீது உடனடியாக துறை ரீதியா நடவடிக்கை எடுக்கணும். அது ஆளுநர் எடுக்கணும், அதே போல பொன்முடி அவர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சராக அவர் எடுக்கணும். ரெண்டு பேரும் இங்க பேசக்கூடியவங்க அரசியல் பேசு அது பேசுங்க, அது உங்க விருப்பம், அது என்ன வேணாலும் பேசணும். ஆனா இந்த தமிழ்நாட்டு மாணவர்களுக்கான குறைந்தபட்ச அந்த உரிமையை கல்வி உரிமையில உறுதி செய்யறதுக்கு இவங்க என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்க, என்ன நடக்க பண்ண போறாங்க அப்படின்றத நமக்கான நியாயமா பார்க்கணும். இப்ப 2-3 லட்சம் மாணவர்கள் வெளில வந்துட்டாங்க, அவங்க இழந்த படிப்பை யாரு தர போறாங்க, அவங்க இன்னைக்கு ஒரு அன்ஸ்டேபிளா வெளில பாதிக்கப்படாத இருக்க போறோம், அதுக்கு இவங்க என்ன பதில் சொல்ல போறாங்கன்றது இவங்க கொடுக்குற நடவடிக்கை தான். டிலேடு ஜஸ்டிஸ் ஆய்வுக்கு சென்ற இடத்துல இருக்கக்கூடிய அந்த பேராசிரியர்களை பல்வேறு இடங்கள்ல ஒரே நேரத்தில் பணியாற்றி இருக்காங்கன்ற தகவல் வெளிவந்திருக்கிறதா சொல்றீங்க. இது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பா மாணவர்கள் நலன் சார்ந்து பெரிய விஷயத்தை வெளியே கொண்டு வந்திருக்கீங்க. இது சமூகத்தில் என்னென்ன மாதிரியான தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்துது, என்னென்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்பட இருக்கு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சார். கண்டிப்பா அண்ணா பல்கலைக்கழகம் இந்த விவகாரத்தில் தீவிரமாக செயல்படுவாங்க அப்படின்றத நம்புவோம். என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்றதும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.